ஓம் சாந்தி. நாம் எதை அடைய வேண்டுமென்றாலும் ஒரு சில விஷயங்களை நாம் விட வேண்டியது அவசியம். இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய பிறவி. இந்த பிறவியில் நாம் அடையக்கூடிய பலன்களுக்காக நாம் பலவற்றை விட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதனால இந்த பிறவியினுடைய ஆதாரமே தியாகம். எதையெல்லாம் தியாகம் செய்கிறோம், எதையெல்லாம் நம்முடையது என்ற ஒரு அறியாமையில் இருந்தோமோ அவற்றையெல்லாம் என்னுடையது இல்லை என்று தியாகம் செய்திருக்கிறோம். நாம் மற்றவர்களுடன் பழகும் பொழுது உறவுகள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது கூட தியாகம்தான். அந்த தியாகத்தின் மூலமாக தான் நாம அன்பை கூட அனுபவம் செய்ய முடியும். மற்றவர்கள் மீது இருக்கும் குறைகளை பார்ப்பதை தியாகம் செய்வது, நம்முடைய கருத்துக்களை கூட நாம் தியாகம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மால் அந்த உறவில் அன்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க முடியும். சோ, உறவு என்றாலே உணர்வுகளுடைய பரிமாற்றம், அன்பினுடைய பரிமாற்றம். நம்முடைய சேவை மற்றவர்களுக்கு அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சேவை என்பது நம்முடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞானம், நாம் செய்யக்கூடிய தியானம், பரமாத்மாவினுடைய நினைவு, இவற்றின் மூலமாக நாம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கும் புதிய பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் நாம் அடையாளமாக நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் காட்டும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாக வருகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தினால இன்றைக்கு உறவுகள் என்பது கர்ம கணக்காக போயிடுச்சு, நமக்கு நெருக்கமானவர்கள் தூரமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நம்மால அவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துல ஒத்து போக முடியவில்லை, அவர்களால நம்முடைய சுபாவ சம்ஸ்காரத்துல ஒத்து போக முடியல. எந்த ஒரு உறவும் எந்த ஒரு ஆத்மாவும் நம்மிடமிருந்து விலகி போவதற்கான காரணம். அப்படி விலகி போனவர்கள், அது ஒரு கட்டம், அப்படி விலகி போனவர்கள் திரும்பவும் நெருக்கத்துல வந்து துக்கத்தை கொடுப்பதற்கு காரணமும் அதுதான். ஏன்னா விலகி போறதுனால துக்கத்தை அனுபவம் பண்ண முடியாது. நெருக்கத்துல வந்து துக்கத்தை கொடுப்பது அப்படின்றதுதான் நம்முடைய கர்ம கணக்காக ஆயிடுது. நம்முடைய நெருக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நாம அன்பை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம் மூலமாக அவர்கள் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் அனுபவம் பண்ணணும். அதுதான் உறவுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய விஷயம். என்னுடைய உறவுகள் என்னை விட்டு தூரமாக போறதுக்கு காரணமாக இருந்த சுபாவ சம்ஸ்காரம், இல்ல அதே உறவுகள் எனக்கு மிக நெருக்கத்துல வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய சுபாவ சம்ஸ்காரம், இவற்றையும் கூட நாம் தியாகம் செய்வதுதான் உண்மையிலேயே தியாகம். தியாகம் செய்யும் பொழுது நான் ஒரு கர்வம் இல்லாதவன், நிரகங்காரி, அகங்காரம் இல்லாதவன் ஆகிறேன். ஏன்னா நான் என்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும், என்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பார்வை, என்னுடையது என்று வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பர்செப்ஷன் அப்படின்னு எல்லாவற்றையுமே நான் விட்டு விடுகிறேன். எல்லாத்தையும் நான் தியாகம் செய்கிறேன். இந்த பிறவியில பரமாத்மாவுடைய குழந்தைகளாக நாம் தேவதைகளாக மாறுவதற்கான இந்த முயற்சியை செய்யும் பொழுது நம்முடைய முதன்மையான ஒரு சன்ஸ்கார் என்ன அப்படின்னா தியாகம் செய்வது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக விட்டு விடுவது. நமக்கு இதுக்கு முன்னால இருந்த சன்ஸ்கார் என்ன அப்படின்னா, எதையும் நம்மால விட்டுவிட முடியாது, எதையும் லெட்கோ செய்ய முடியாது. நம்முடைய கருத்தாக இருக்கட்டும், நாம நினைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், நாம் அனுபவம் செய்யக்கூடிய அனுபவம் உணர்வு என்பது துக்கமாக இருந்தா கூட அதையும் கூட விடாமல் இறுக்கி பிடித்து கொண்டு இருந்ததுதான் நம்முடைய ஒரு சுபாவ சம்ஸ்காரமாக பழசுல இருந்தது. இன்றைக்கு ஆத்மா சக்திசாலியாக இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் சம்ஸ்காரம் என்ன அப்படின்னா விட்டு விடுவது.
அதை தியாகம் செய்யறது அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். ஸோ அது நமக்கு சுலபமானதாக இருக்கிறது. ஸோ நான் டோட்டலா எல்லாவற்றையும் என்னால் விட முடியும் என்ற நிலைக்கு நான் வருவது தான் என்னுடைய முதல் சம்ஸ்காரமாக இருக்கிறது. அப்பதான் நான் அகங்காரத்திலிருந்து நான் விட்டுடுறேன். அந்த ஐந்து விகாரத்தினுடைய அந்த கடைசி கட்டம் அகங்காரம். அதுதான் என்னுடைய முதல் விகாரமாகவும் மாறிவிடும் சில சமயத்துல. அந்த அகங்காரத்திலிருந்தும் நான் விடுபடும் பொழுதுதான் எனக்கு தெய்வீக குணங்கள் என்பது நான் தாரணை செய்யறதுக்கு உதவியாகுது. சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பலகீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பலகீனங்களோ குறைகளையோ நம்ம பார்க்குறோம். அந்த பலகீனங்களோ குறைகளோ நம்முடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதன் மூலமாக நான் ஒரு எண்ணங்களை உருவாக்குறேன். அவர்கள்கிட்ட என்னுடைய கண்ணோட்டம் என்பது மாறுகிறது. அப்படின்னா நான் அவங்க நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வார்த்தைகள் மூலமாக சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் கடுமை இருந்தால் கூட என்னுடைய எண்ணங்களில் எனக்கு அவர்களை பற்றி ஒரு திருப்தியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட அது அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி துக்கத்தை கொடுத்தது அப்படின்னாலே நம்மிடமிருந்து துக்கத்தினுடைய அதிர்வலைகள் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு போச்சுன்னாலே உடனேயே அவங்க நம்மகிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. முதல்ல மனதளவுல விலகி விடுவார்கள், அதுக்கப்புறமா வந்து பிசிக்கலாவும் தூரத்துல போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் தான் மிகவும் நெருக்கத்துல வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கணும்னு வருவது. ஸோ அந்த இடத்துலதான் நாம இன்றைக்கு இருக்கோம். இப்போ நம்முடைய முதல் சன்ஸ்காரான ஆத்மாவினுடைய முதல் சன்ஸ்காரான இந்த முழுமையான தியாகம் அப்படின்ற சன்ஸ்காரத்தை இந்த பிறவியில நாம எடுக்கிறதுனால எல்லாவற்றையும் விட்டு விடுவதனால நமக்கு தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வருவது அப்படின்றது ரொம்ப ஈஸியாயிடுது. ஸோ தெய்வீக குணம் அப்படின்னா அதுல முதல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேவதையாக கோவிலுக்குள்ள வரக்கூடிய அத்தனை பக்தர்களும் தன்னுடைய குறைகளை சொல்வதற்காக தான் வருகிறார்கள். குறையுள்ளவர்களாக தான் வராங்க. தேவதையினுடைய முதல் தகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னா, முதல் குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை கேட்குது, ஆனா அவர்களை குறைந்தவர்களாக பார்ப்பது இல்லை. குறைகளை பக்தர்கள் தானாகவே சொல்கிறார்கள். அதை கேட்ட பிறகும் கூட அந்த தேவதையினுடைய பார்வையில அந்த பக்தர்களுக்கு குறைந்தவராக பார்க்கக்கூடிய பார்வை என்பது இல்லை. ஸோ நமக்கு யாரும் அவர்களுடைய குறைகளை சொல்றதில்லை, நம்ம குறைகளை பார்க்கிறோம். அப்போ எந்த நேரத்துல அவர்களாகவே வந்து அவர்களுடைய குறைகளை கூறினாலும், அவர்கள் தங்களை குறைந்தவர்களாக கருதி கொண்டாலும் கூட என்னுடைய மனதில் அவர்களை பற்றி உயர்ந்த எண்ணங்கள் இருக்கோ, எவ்வளவுதான் அவர்களுடைய குறைகளை அவர்களாகவே கூட கூறினாலும் கூட எப்பொழுது அந்த குறைகள் எனக்குள்ள எந்த ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லையோ அந்த இடத்துலதான் நான் என்னுடைய தேவதையினுடைய குணமான தெய்வீக குணத்தை நான் தாரணை பண்றேன்னு அர்த்தம். அப்போ நான் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகளை பார்ப்பதை நான் விட்டு விடுகிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய மனதுல ஒரு பாதிப்பு என்பது ஏற்படாது. அப்படி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஒரு சகஜமாக அவர்களுடன் இருக்க முடியும். அந்த உறவுல ஒரு ஈஸினஸ் என்பது இருக்கும். நம்முடைய முழுமையான தியாகத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு குணங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஈஸினஸ் மிகவும் சரளமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, இரண்டாவது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, அதுவும் ஒரு தெய்வீக குணம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு குணங்களும் கிடைக்குது. அதாவது கோவிலில் வந்து பக்தர்கள் எவ்வளவுதான் தங்களுடைய குறையை கூறினாலும், தங்களை குறைந்தவர்களாக அந்த தேவதையின் முன்பு நிறுத்தி கொண்டாலும், அவ்வளோ குறைகளையும் கேட்டுக்கொண்டும் அந்த தேவதையினுடைய பார்வையில் அவர்கள் குறைந்தவர்களாக இருப்பதில்லை. ஓ, எவ்வளோ விஷயங்களை கேட்டாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி என்பது இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நாம பார்க்கிறோம், அவர்களுடைய குறைகளை வந்து நாம பார்க்கிறோம், குறைகள் நமக்கு தென்படுகிறது. அவங்களுடைய பலகீனம், அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் என்பது எனக்கு தெரியுது. அதாவது அது தவறான அல்லது குறைந்த சுபாவ சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, நாம நினைச்ச மாதிரி நம்முடைய பார்வைக்கு ஏற்றாற் போல, நம்முடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்றாற் போல, நம்முடைய கருத்திற்கு ஏற்றாற் போன்ற சுபாவ சம்ஸ்காரம் அது கிடையாது, அவ்வளவுதான். சோ அப்போ அந்த சுபாவ சம்ஸ்காரத்தினால நான் பாதிக்கப்படக்கூடாது. நான் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு உணர்வை கொடுக்கறது தான் என்னுடைய சரளத்தன்மை, ஈஸினஸ்னுடைய அடையாளம். என்கிட்ட அவங்க வந்து பயப்படக்கூடாது. என்கிட்ட இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு
இறுக்கமான ஒரு தன்மை ஏற்படக்கூடாது. என்னோட பேசும்போது அவங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு உணர்வு என்பது ஏற்படக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய ஈஸினஸ் உடைய சரளத்தன்மையினுடைய அடையாளம் என்பது. அவங்க தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர்கள் நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கோ நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கோ இல்லை நம்ம கிட்ட பேசுறதுக்கோ கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. நம்ம என்ன நினைப்போமோ அப்படின்ற ஒரு தயக்கம் என்பது இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ஈஸினஸ் என்பது இல்லை. ஸோ அப்படி ஒரு தேவதைக்கு முன்னால் பக்தர்கள் குறைகளை கூறுவதற்கு வரமாட்டாங்க. இங்கு நாம் தேவதையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், உண்மையிலேயே தேவதையினுடைய உருவமாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க குறைகளை கூற மாட்டார்கள். ஆனால் குறைகள் என்பது நம்முடைய கண்களுக்கு தெரிய வரலாம். ஆனாலும் கூட அந்த குறைகள் நம்முடைய மனதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தயக்கமின்றி ஒரு சகஜமாக சரளமாக நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா நம்முடைய குணம் என்பது ஒரு சரளத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். சில சமயத்துல வந்து அவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரமோ இல்லை அவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளக்கூடிய விதமோ நம்மை நடத்துகிற விதமோ கூட நம்மால தாங்கி கொள்ள முடியணும். ஸோ அந்த டாலரன்ஸ் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒன்று அவர்கள் நம்மை விட்டு விலகி விடலாம். இல்ல சம்டைம்ஸ் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னால தாங்க முடியல, என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுது நாம அவங்க கிட்ட இருந்து விலகிடுவோம். ஸோ இரண்டுமே உறவுக்கு ஒரு சரியான விஷயம் கிடையாது. எந்த ஒரு உறவுக்குமே இருவருமே வந்து ஒரே இடத்துல நிக்கிறது தான் வந்து உறவுல ஒரு நெருக்கமான சூழலை ஏற்படுத்தும். இப்போ என்னுடைய அந்த சரளத்தன்மைக்கும் நான் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தி எனக்குள்ள இருக்கிறதையும் என்னுடைய பிஹேவியர்ல என்னுடைய நடத்தை மூலமாக நான் காட்டணும். நம்முடைய நடத்தை என்பது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதனுடைய ஆதாரத்துல தான் என்னுடைய நடத்தை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. நாம் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக பார்க்கும் பொழுது நானும் தாழ்ந்தவர்களாக தான் ஆயிடுவேன். ஸோ நான் உயர்ந்தவன்னு நான் நினைச்சுக்கலாம், ஆனால் நான் மற்றவர்களை தாழ்ந்ததாக பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்னுடைய நிலை என்பது தாழ்ந்ததாக இருக்கிறது. நான் எப்போ மற்றவங்களை உயர்ந்தவர்களாக பார்க்கிறேனோ அப்போ என்னுடைய நிலை என்பது உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. இப்போ நான் மற்றவர்களை எப்படி நடத்துகிறேன் அப்படின்றது தான் என்னுடைய நடத்தையை தீர்மானம் செய்யக்கூடிய விஷயம். கூட இருக்கிறவங்க இல்லை நான் பார்க்கிறவங்க அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி பலவற்றை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல நான் நடந்து கொள்கிறேன். அதாவது எனக்குள்ள எரிச்சல் ஏற்படலாம், அதை நான் இரிட்டேஷனா வெளியில காமிக்கிறேன். இல்லை கோவம் வரலாம், கோவப்படுறேன். என்னுடைய மனது பாதிக்கப்படலாம், அதனால அவர்களை குறை கூறுறேன். அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்தை நான் சுட்டி காட்டுறேன். நம்ம கொஞ்சம் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். அதாவது நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம அதை முழுவதுமாக வெளியில காமிச்சிருவோம். அவங்க நமக்கு முன்னாடி வந்தாலே, அவங்க பேச ஆரம்பிச்சாலே, இல்லை அவங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சாலே நமக்குள்ள அந்த ஒரு இரிட்டேஷன் என்பது வந்துடும். நமக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னாலே நம்முடைய நிலை என்பது மேலும் கீழுமாக ஆயிடும். உடனுக்குடனே அதை நாம வந்து ஏதாவது ஒரு வழியில காமிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்முடைய எண்ணத்துல ஆரம்பிச்சிடும். நம்முடைய எண்ணத்துல நம்முடைய உணர்வுகளை அது ஆக்கிரமிச்சிடும். அது கண்டிப்பா உடனுக்குடனேயே யாருக்காக நாம அந்த எண்ணத்தை உருவாக்குறோமோ, யாருடைய அந்த பிஹேவியர்னால அந்த உணர்வை நான் உருவாக்குனேனோ அவர்களுக்கு அது நேரடியா போயிடும். அப்போ அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் மீறி நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் இதெல்லாமும் காமிச்சு அவர்களுக்கு மொத்தமாக நாம வந்து அந்த அதிர்வலையை கொடுத்துருவோம். வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் அவர்களுக்கு நல்லாவே தெரியப்படுத்துருவோம் நமக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியம், அவர்களுடைய நடை உடை பாவனை, நடந்து கொள்ளும் விதம், அவங்களுடைய பழக்க வழக்கம் என்பது நமக்கு பிடிக்கல. பிடிக்கல அப்படின்றது மட்டும் இல்லை, அதை அவங்க செய்யக்கூடாது அப்படின்றதை வந்து நம்ம பை ஃபோர்ஸாவும் நாம சொல்வோம். அப்போ அவர்களால் அதை மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்றப்போ அவர்களுக்கு அது துக்கத்தை கொடுக்கும். அவர்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்றப்போ, இல்ல அவர்களுக்கு இந்த உறவுனால துக்கம்தான் கிடைக்குது அப்படின்றப்போ அந்த உறவு என்பது கொஞ்சம் விலகி போயிடும். அதனாலதான் பரமாத்மா என்ன சொல்றாரு, நம்முடைய சரளத்தன்மையும் நம்முடைய அந்த தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியும் பரமாத்மாவே நம்முடைய நடத்தை மூலம் வெளிப்படுவதாக இருக்கணும். அவர் இருந்தாருன்னா அவர் அப்பாவா இருக்காரு,
குழந்தைகள் எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு தந்தையாக அவர்களை ஏற்றுக்கொள்வார், எப்படி அவர் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுப்பார். அதாவது அந்த குழந்தைகள் தன்னை விட்டு போயிடவும் கூடாது, அதே நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லணுமோ அதை அன்பாக சொல்றாரு. அதே நேரத்துல அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளும் வரை பொறுமையாகவும் இருப்பாரு. அதுக்கப்புறமா அதற்கான சக்தியையும் கொடுப்பாரு, அதற்கான கவனத்தை கொடுப்பாரு. பல மடங்கு அன்பை கொடுத்துதான் பரமாத்மா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த வழிகாட்டுதல்களாக இருந்தாலும் அதை செய்வார். இப்போ நான் என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய முகம், என்னுடைய செயல்கள், இப்படி எல்லாமே என்னுடைய தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா, பரமாத்மாவினுடைய செயலை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் அப்படின்னா, அதே போன்றுதான் நம்முடைய பிஹேவியரும் இருக்கணும். நம்முடைய நடத்தை என்பது சரியானதாக இருக்கிறது, நம்முடைய பிஹேவியர் வந்து நல்லா இருக்கு அப்படின்றத வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதை அனுபவம் செய்கிறார்கள் அப்படின்றத வச்சுதான். பரமாத்மாவினுடைய அன்பை நாம் அனுபவம் செஞ்சிருக்கோம், பரமாத்மாவினுடைய மகா வாக்கியங்களை கேட்டு நாம் சக்திகளை அனுபவம் செஞ்சிருக்கோம், அதை வச்சுட்டு நமக்குள்ள சுய மாற்றத்தை நாம கொண்டு வந்திருக்கோம். அப்படின்றப்போ பரமாத்மா எப்படி இருப்பாரு, அவருடைய அன்பு என்பது எப்படி இருக்கும், அவருடைய சக்தி என்பது எப்படி இருக்கும், அவரை நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, அதை முழுவதுமாக என்னுடைய மனதில நான் இருத்தி கொள்கிறேன். அப்படின்றப்போ எப்படி ஒரு கேமரா வந்து ஒருத்தருடைய முழு தோற்றத்தையும் அப்படியே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே படத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கேமரா போல, நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக பரமாத்மாவினுடைய அன்பு, அவர் கொடுத்த ஆனந்தத்தினுடைய அனுபவம், அவருடைய சக்தியினுடைய அனுபவம், இதை எல்லாத்தையும் அப்படியே நான் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் இல்லையா. ஸோ நான் பரமாத்மாவினுடைய அன்பை, பரமாத்மா கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் மற்றவர்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, நான் வந்து அதை முழுவதுமாக என்னுடைய அனுபவமாக ஆக்கி கொண்டு இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமராவை நம்ம இருக்கும் பொழுது மட்டும்தான் நான் மற்றவர்களுக்கு காமிக்க முடியும். இப்போ இதற்கான முயற்சியை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா நாம வந்து முழுவதுமாக பரமாத்மாவை வெளிப்படுத்துகிறோமா, இல்ல பரமாத்மா கொடுத்த அனுபவத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அளவு என்பது குறைந்ததாக தான் இருக்கு. ஒரு சில சமயம் நம்மால வெளிப்படுத்த முடியுது, ஒரு சில சமயம் நம்மால வெளிப்படுத்த முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எடுத்த படம் என்பது அவ்வளவுதான், எவ்வளவுக்கு நான் அனுபவத்தை எடுத்துட்டு இருக்கேனோ அவ்வளவுக்கு நான் மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நாம் முயற்சியாளர்கள் தானே, நாம் அதற்கான முயற்சியை தானே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எல்லா சமயத்திலும் நாம் முயற்சியாளராகவே இருக்கக்கூடாது. நம்முடைய பயணத்துல நாம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சமயத்துல அந்த இலக்கை நான் அடைஞ்சிடணும். எல்லா சமயத்திலும் நாம வந்து அந்த பயணத்துலதான் இருக்கோம், அந்த பாதையில போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா, இலக்கு என்பது எப்பொழுது வரும், அதை நான் வந்து அடையறதுக்கு எவ்வளவு சமயம் ஆகும் அப்படின்றது நமக்குள்ள அந்த கவனம் என்பது இருக்கணும். எவ்வளவு நேரத்துல நான் போய் அதை அடைய போகிறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆனா இதுவரையில் பரமாத்மா கிட்ட நாம சொல்ற எல்லாமே நாம் இன்னும் முயற்சியாளராக தான் இருக்கும், தீவிரமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னும் அந்த இலக்கை அடையவில்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு பரமாத்மா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முயற்சியாளர்கள் என்ற என்ன, நான் ஒரு தடவை ஒரு தவறை செய்து விட்டேன் அப்படின்னா, என்னுடைய உறுதிமொழி என்பது, என்னுடைய முயற்சி என்பது, அடுத்த தடவை அதே தவறை செய்ய மாட்டேன் அப்படின்றதுதான். இதை நம்ம சுபாவ சம்ஸ்காரத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொள்கிற விதத்துல நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் எந்த முயற்சியில வெற்றி அடைந்திருக்கிறேன் அப்படின்றத நாம செக் பண்ணோம்னா, உண்மையிலேயே நாம அதுல வெற்றி அடைஞ்சிருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும். நாம நேற்று செஞ்ச விஷயத்துக்கு நேத்து ராத்திரி பரமாத்மா கிட்ட சொன்னோம், இப்படி நான் நடந்துகிட்டேன், இந்த சுபாவம் என்பது வெளிப்பட்டுடுச்சு, இந்த சன்ஸ்கார் எமர்ஜ் ஆயிடுச்சு, இப்படி நான் இவர்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டேன், இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டேன், இந்த செயலை நான் செஞ்சுட்டேன். நம்ம சொல்றோம் அன்னைக்கு நாம முதல் நாள் ராத்திரி பரமாத்மா கிட்ட அதை ஒப்படைக்கிறோம், இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன். ஸோ இதுக்கு மேல நான் செய்யாம இருக்கிறது தான் முயற்சி. நான் இப்போ அடுத்த நாளும் அதே தவற செய்யறேன், இல்ல ரெண்டு நாள் கழிச்சு, இல்ல ஒரு வாரம் கழிச்சு, பத்து நாள், ஒரு மாசம் கழிச்சு, நான் திரும்பவும் அதே தவறை செய்கிறேன், என்னுடைய அதே சுபாவ சம்ஸ்கார் மறுபடியும் வெளியே வந்துடுச்சு. அப்போ பரமாத்மா என்ன சொல்றேன்னா, நான் செய்த தவறையே நான் மறுபடியும் இரண்டாவது வாட்டி செஞ்சாலே நான் முயற்சியாளன் இல்லை,
ஏன்னா நான் கவனம் வைக்கல, இந்த சுபாவ சன்ஸ்கார் எமர்ஜ் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்றதுல நான் கவனத்தை கொடுக்கல. இது எமர்ஜ் ஆகுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் இல்லை. அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது நானும் ஸ்டாப் பண்ணலாம். இல்ல எமர்ஜ் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த கட்டம் அதனுடைய எக்ஸ்டென்ஷனா மற்ற விஷயங்கள் நடக்காம இருக்கணும், அதுலயாவது கவனம் வைக்கணும். அதுவும் நாம கவனத்தை கொடுக்கல. சோ அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போற வரைக்கும் நாம அதை விட்டுடுறோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஃபீல் ஆகுது, நாம இதை மாற்றணும்னு நினைச்சோம் ஆனா மாத்திக்க முடியல. மறுபடியும் நாம பரமாத்மா கிட்ட என்ன சொல்றோம், நான் மறுபடியும் இந்த முயற்சி எடுத்து இந்த சுபாவ சன்ஸ்காரத்தை நான் மறுபடியும் எமர்ஜ் பண்ணாம பாத்துக்குவேன், இதே தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கான கவனத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சோ அப்ப நம்ம முயற்சியாளர் அப்படின்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒரே விஷயத்திலேயே நாம திரும்ப திரும்ப வந்து தடுக்கப்பட்டு மறுபடியும் நம்ம கீழே விழறோம் அப்படின்றப்போ நான் எதுல முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கவனத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கேன்னா, இல்ல நான் எந்த விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சு பரமாத்மாவிற்கு உறுதிமொழி கொடுத்தேனோ அது மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்கிறேனா, மறுபடியும் நடந்துச்சு அப்படின்னா நான் முயற்சி என்பது எடுக்கல. சோ அதுல நாம முழுமையான கவனத்தை கொடுக்கணும். பரமாத்மா சொல்றாரு, என்னுடைய சுபாவ சன்ஸ்காரத்துலதான் பல விஷயங்கள் வந்து கிளாஷ் ஆகுது. என்னுடையது என்னை சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சன்ஸ்காரத்துல மேட்ச் ஆகல. எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு, என்னோட இருக்கிறவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு, என் தொடர்புல வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சுபாவம் இருக்கு. இந்த சுபாவ சன்ஸ்காரத்தை நம்ம எடுத்துக்கும் போது, ஒன்று வெளிப்புறத்து சுபாவ சம்ஸ்காரங்கள், அவங்க செய்யற செயல்கள், அவர்கள் நடந்து கொள்கிற விதம், நான் செய்யற செயல்கள், நான் ஒரு விதமாக செய்வேன், அவர்கள் வேறு விதமாக செயல்படுவார்கள், என்னுடைய நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை, இப்படி எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு என்பது இருக்க முடியாது. அன்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எனக்கு அன்பினுடைய சக்தி என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுதான் அன்பு. அவங்களுடைய சுபாவ சன்ஸ்காரம் எனக்கு பிடிக்கல, அதுல என்னால ஒத்துப்போக முடியாது, அவங்க என்னை விட்டுட்டே போனாலும் பரவாயில்ல, அந்த சுபாவம் இருக்கிற வரைக்கும் அவங்க என்னோட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா அன்பு என்பது இல்லை. என்னுடைய அன்பு என்கிற சக்தி என்பது எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியது. யாருடைய சுபாவத்தையும் அவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடியது. அவங்க எப்படி இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியது. அது என்னுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் எனக்குள்ள நான் கவனத்தை வச்சுட்டு, எனக்கு எது முக்கியம்னா அந்த ஆத்மா என்னோட இருக்கு, அந்த ஆத்மாவோட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பது, அந்த ஆத்மாவோட எனக்கு இருக்கக்கூடிய கணக்கு என்பது, அதை நான் தீர்க்கக்கூடிய நிலையில இருக்கேன். சோ என்னுடைய நிலை என்பது அன்பை கொடுக்கக்கூடியது, என்னுடைய நிலை என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் என்பது அவர்களை சார்ந்த விஷயம். அவங்களுக்கு எப்ப வேணுமோ அவங்க மாத்திக்கிட்டோம், எப்போ அவர்களுக்கு விழிப்புணர்வு வருகிறதோ, எப்பொழுது அவர்களுக்கு சக்தி வருகிறதோ, எப்போ அவர்களுக்கு தேவை என்று இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் மாத்திக்கிட்டோம். அது அவர்களுடைய விருப்பம். சோ ஒரு சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்துல நான் தீர்மானிக்க போவதில்லை, இந்த உறவு என்னுடன் இருக்கும் இல்ல இந்த உறவு என்னிடம் இருக்காது, அல்லது இந்த உறவுடன் நான் இருப்பேன் இல்ல இந்த உறவுடன் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அன்பினுடைய சக்தி என்பது எந்த குறையையும் பார்க்காமல் அன்கண்டிஷனலா இருக்கிறதுனால அந்த உறவு என்பது நீடித்ததாக இருக்கும். இப்போ என்னுடைய நிலை என்பது எல்லா சமயத்திலுமே மாறிக்கொண்டே இருக்கு. ஏன் என்னுடைய நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கு? ஏன் என்னால அந்த அன்பினுடைய சக்தியை நான் வந்து உபயோகப்படுத்த முடியல? ஏன் என்னால வந்து சுபாவ சம்ஸ்காரத்துல எல்லா சமயத்திலும் பாதிப்பு என்பது எனக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா, இன்று என்னுடைய மனதினுடைய நிலை என்பது எதனுடைய ஆதாரத்துல இருக்கு அப்படின்னா, என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னிடம் எதை பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு எவ்வளவுக்கு பாராட்டுகிறார்கள், அவர்களுடைய பாராட்டு அவங்களுடைய அப்ரூவல், அதுதான் வந்து என்னுடைய நிலையை நிர்ணயம் செய்கிறது. என்னை சுத்தி இருக்கிறவங்க பாராட்டினாங்க அப்படின்னா என்னுடைய நிலை உயர்ந்ததாக இருக்கிறது. இல்ல அவங்க பாராட்டல, அவர்கள்கிட்ட இருந்து நிந்தனை தான் வந்தது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனுக்குடனே என்னுடைய மனநிலை என்பது கீழே வந்துடுது. சோ இன்றைக்கு என்னுடைய மனநிலை என்பது அதை வச்சுதான் மேலும் கீழுமாக
ஆயிட்டே இருக்கு. ஸோ நான் எதை செஞ்சாலும் எந்த செயலை செய்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதை வந்து பேராசன் கூட சொல்லலாம், எனக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னா உடனுக்குடனேயே மற்றவர்கள் அதை கவனிக்க வேண்டும், உடனுக்குடனேயே மற்றவர்கிட்டேருந்து பாராட்டு என்பது வெளிப்பட வேண்டும். இதுதான் எனக்கு ஒரு டானிக் மாதிரி, என்னால அதே செயலை மறுபடியும் செய்வதற்கு இல்ல அதை விடவும் உயர்ந்ததாக செய்வதற்கு. சோ எனக்கு அந்த பாராட்டு கிடைச்சாதான் நான் செய்வேன். இந்த ஒரு சுபாவம் அப்படின்றது நம்முடைய வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் பொழுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, பாராட்டும் பொழுது உடனுக்குடனேயே வந்து அதை நம்ம மறுபடியும் செய்யணும்னு தோணும், இல்ல இன்னொரு வாட்டி அதை விட நல்லா செய்யணும் அப்படின்றது கூட நமக்கு தோணும். இல்ல நாம செஞ்ச செயலை வந்து பாராட்டல, இல்ல அதுல ஏதோ கிரிட்டிசிசம் சொல்றாங்க, அதை பற்றி குறை கூறுகிறார்கள், நிந்தன செய்யறாங்க அப்படின்னா உடனுக்குடனேயே நமக்குள்ள நம்முடைய மனநிலை என்பது பாதிக்கப்படுது. இன்ஃபேக்ட் நாம முடிவு கூட பண்ணிக்குவோம், இதுக்கு மேல செய்ய வேண்டாம், இவங்களுக்கு நம்ம செஞ்சது பிடிக்கல, நம்ம செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்படி செய்யறதுனால என்ன பலன் இருக்கு, அதனால நான் செய்ய போறது இல்லை அப்படின்னு கூட நாம வந்து அந்த செயலை ஸ்டாப் பண்ணிடுறோம். சோ நமக்கே நஷ்டம் வந்தா கூட நாம அதை செய்யறது இல்லை. இப்போ நான் செஞ்சிருக்கிறத விடவும் நான் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா அது என்னுடைய அந்த சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம், என்னுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா என்னுடைய கெப்பாசிட்டி அதிகமாகாட்டியும் பரவாயில்லை, எனக்கு மற்றவர்களுடைய பாராட்டு கிடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து செய்யாமையே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும், இல்ல அந்த கெப்பாசிட்டி என்னை விட்டே கூட போயிடும். அதனால எனக்கு பாராட்டுதல் இல்ல விமர்சனம் நிந்தனை இந்த ரெண்டுமே வந்து ஒன்றாக இருக்கணும். என்னுடைய மனநிலையை பாராட்டுதலையோ இல்லை மற்றவர்கள் செய்யக்கூடிய டிஃபமேஷன் நிந்தனையோ அதை சார்ந்து இருந்தது அப்படின்னா என்னுடைய மனநிலை என்பது சக்திசாலியாக ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. இந்த காரணத்தினாலதான் நாம அன்பை கொடுப்பதை கூட நிறுத்தி விடுறோம். ஏன்னா பாராட்டு கிடைச்சது அப்படின்னா நமக்கு அவங்கள பிடிக்கும், பாராட்டுறாங்க அப்படின்னா அவர்களை பற்றிய உயர்ந்த எண்ணங்களை நம்மால உருவாக்க முடியும், இல்ல என் ரிட்டர்ன் அவர்களை நாம பாராட்ட முடியும். இல்ல நம்மளை பத்தி பாராட்டல, நம்முடைய செயலை அவங்க கவனிக்கல, அதனால நாம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா என் ரிட்டர்ன் அவர்களுக்கு நாம விமர்சனத்தை தான் கொடுப்போம், அவர்களை கூட நாம பாராட்ட மாட்டோம், அவர்களை நமக்கு பிடிக்காம போயிடும், இல்ல அவர்களுக்கு நாம் அன்பை கொடுக்க மாட்டோம். சோ இதுதான் முக்கியமா நம்முடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய நிலை பரமாத்மா நமக்கு கிடைச்சிருக்காரு, நமக்கு அவர்கிட்டேந்து அன்பை அனுபவம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக ஒரு வாரிசு ஆத்மாவாக நாம் அவருக்கு முன்னாடி இருக்கோம். அதே நேரத்துல அவர்கிட்டேந்து அன்பையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்து அதே அன்பையும் ஆனந்தத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைவனாக ஒரு மாஸ்டராகவும் இருக்கும். எப்பொழுதெல்லாம் நான் வந்து ஒரு மாஸ்டர் நான் தலைவன் அப்படின்றத நான் வந்து மறந்துடுறேனோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனநிலை என்பது பாதிக்கப்படுகிறதோ, மற்றவர்களுடைய விமர்சனத்தினால மற்றவர்கள் நிந்தனை செய்கிறார்கள் அப்படின்றதுனால என்னுடைய மனநிலை என்பது பாதிக்கப்படுறதோ, அப்பவே என்னுடைய மாஸ்டர் அப்படின்ற நான் தலைவன் அப்படின்ற அந்த நிலை என்பதும் பாதிக்கப்படும். ஏன்னா நான் வந்து பரமாத்மாவுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கேன் அப்படின்னா எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய சக்தி என்பது என்னிடம் இருக்கிறது. என்னுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி என்பது என்னிடம் இருக்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி விமர்சனம் செய்கிறார்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி பாராட்டுகிறார்கள், இதை வச்சுட்டு என்னுடைய மனநிலை என்பது இல்லை. பலர் கூறக்கூடிய விமர்சனங்களை, மற்றவர்களுடைய அந்த நிந்தனைகளை நான் உள்ள வாங்கிட்டேன், அதனால பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா நான் மாஸ்டர் அப்படின்ற அந்த தகுதியை இழந்து விடுவேன், அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் இறங்கி விடுவேன். ஸோ அதனால நான் மிக கவனமாக என்னை அந்த நிலையில எப்பொழுதுமே இருக்கிறேனா அப்படின்றத நான் பார்க்கணும். எல்லா சமயத்திலையுமே நாம வந்து நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நாம முடிவெடுக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாவாக இருக்கிறோம். பரமாத்மா இந்த சங்கம யுகத்துல நமக்கு வந்து கிடைச்சிருக்காரு. இந்த சங்கமம் அப்படின்றது ஸ்வர்க்கம் நரகம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம், கலியுகம் சத்யுகம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். இந்த சங்கமத்துல இருக்கும் பொழுதுதான் நான் வந்து துக்கத்தினுடைய அளவையும் பார்க்கிறேன், அதே நேரத்துல சுகம் என்பதையும் நான் அனுபவம் செய்கிறேன். சோ இரண்டையுமே நான் அனுபவம் செய்யறேன், ஆனா இன்னும் நான் துக்கத்தினுடைய ஒரு பக்கத்துக்கோ இல்ல சுகத்தினுடைய மறு பக்கத்துக்கோ நான் போயிடல.
ஸோ நமக்கு இந்த பழக்கம் என்பது ரொம்ப சுலபமானதாக இருக்கு. பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா நான் இருக்கக்கூடிய இந்த சங்கம யுகத்துல இப்படி வந்து நான் இதை அனுபவம் செய்யணும் அப்படின்னா எல்லா சமயத்திலையும் என்னுடைய முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கக்கூடாது. ஒன்று அந்த பக்கமாகவும் இல்லை இன்னொரு பக்கமாகவும் இருக்கக்கூடாது. நான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்றதுனால நான் எந்த இடத்துல இருந்து எந்த முடிவுகளை நான் எடுத்தா எது சரியாக இருக்கும் அப்படின்றதே நான் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாவாக நான் இருக்கணும். நான் குடும்பத்துல இருக்கேன், நான் வேலைக்கு போறேன், இப்போ என்னுடைய உடை நடை பாவனை எப்படி இருக்கணும், நான் சாப்பிடுற சாப்பாடு. பரமாத்மா நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் கூட கவனத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதற்கான வழிமுறைகள், அதற்கான பாடத்தையும் பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்மால முடிவெடுக்கக்கூடிய சக்தி என்பது நம்ம கிட்ட இருக்கு. எது சரியானது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குடும்பத்திற்கும் ஏற்றதாக இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏற்றதாக இருக்கணும். அதே சமயத்துல பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழியிலேருந்து நாம தவறாமலும் இருக்கணும். சோ அதை பார்த்து அதற்கேற்ற முடிவுகளை நாம எடுக்கக்கூடிய நிலையில இருக்கணும். இதுதான் வந்து பரமாத்மா நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலமா விளக்குறாரு. விதையினுடைய வடிவம், விதை என்பது மிகவும் சூக்ஷ்மமான விஷயம். விதைய பார்க்கும் பொழுது அதுல இருந்து அதுக்குள்ள அத்தனை விஷயங்கள், மரத்தினுடைய அத்தனை விஷயங்களும் இருக்கு. விதையை அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் அதே விதையை நான் மண்ணுக்குள்ள விதைச்சேன் அப்படின்னா அது ஒரு விருட்சமாக ஆயிடும். அதே மாதிரி நான் ஆத்மா எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய ஆத்மா, அமைதி அன்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா, அப்படி நிறைந்திருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடியதுதான் என்னுடைய நிலை என்பது. அந்த விதையினுடைய நிலை என்பது விருட்சமாகவும் இல்லை, இல்ல ஒன்றுமே இல்லாத நிலையும் கிடையாது. அதே போல நான் ஆத்மா, இந்த தேகத்துல இருக்கேன், ஆத்மாவினுடைய எல்லா குணங்களும் நிறைந்திருக்கேன். எப்பொழுதெல்லாம் நான் இந்த தேகத்துல செயல்படுவதற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆத்மா என்ற அந்த குணங்கள் எல்லாமே வெளிப்படும். எங்க தேவையோ, எந்த முடிவை எடுக்க வேண்டுமோ அவை அனைத்துமே எனக்கு தெரியும். பரமாத்மா கொடுத்திருக்கக்கூடிய ஞானம், பரமாத்மாவினுடைய நினைவு, அவருடைய தொடர்பு என்பது எனக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால என்னால சரியான முடிவுகளை சரியான நேரத்துல எடுக்க முடியும். சோ அதேதான் நாம வந்து சீட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். எனக்குள்ள ஞானம் என்பது நிறைந்திருக்கிறது. அந்த ஞானத்தை வச்சுட்டு எங்க எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்றத நான் எடுத்துடணும். ஒரு சில இடத்துல நாம சரியான முடிவுகளை எடுக்காத போதுதான் நாம என்ன சொல்றோம்னா நமக்கு அந்த தெளிவு என்பது இல்லை, நமக்கு புத்தி என்பது இல்லை, நம்முடைய தீர்மானம் என்பது சரியானதாக இல்லை. பரமாத்மா நமக்கு கொடுத்த அனுபவத்தினுடைய ஆதாரத்துல நாம குழந்தையாகவும் இருக்கும், நாம ஒரு தலைவனாகவும் இருக்கும். சைல்ட் அண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எந்த இடத்துல நாம குழந்தையாக இருக்கணும், பரமாத்மா கிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறோம். நமக்குள்ள வீணான எண்ணங்கள் என்பது இல்லை, நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் என்பது இல்லை. அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழியின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த வழியில நாம போறோம், அதை மட்டுமே பாக்குறோம், அதுல மட்டுமே நான் செயல்படுகிறோம். மற்ற விஷயங்களை பற்றி நாம நினைக்கல. அந்த இடத்துல நாம குழந்தையாக இருக்கோம். எந்த இடத்துல நாம மாஸ்டரா இருக்கோம், எப்படி நாம் தலைவனாக இருக்கோம், நாம் அறிவுரைகளை கூறும் பொழுது, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொழுது, அப்போ நாம மாஸ்டராக இருக்கணும். பரமாத்மா கிட்டே இருந்து நான் எந்த அனுபவத்தை எடுத்தேனோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் தலைவனாகும். அப்போ நமக்கு தெரியணும் எங்க நான் குழந்தையாக இருக்கணும், எங்க நான் மாஸ்டராக இருக்கணும். ஆனா நாம அந்த ஞானத்தை பயன்படுத்தாம குழந்தையாக இருக்கிற இடத்துல நாம் தலைவனாகவும் மாஸ்டராகவும், மாஸ்டராக இருக்கக்கூடிய இடத்துல நாம வந்து குழந்தையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய கிளாஷ், பழக்க வழக்கங்கள், மற்றவர்களுடைய சுபாவம், அதுக்கிடையில நமக்குள்ள வந்து நிச்சயமாக முரண்பாடுகள் என்பது ஏற்படும். இந்த முரண்பாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா பரமாத்மாவினுடைய ஞானத்தினுடைய ஆதாரத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் நம்ம பயன்படுத்துறோம். ஒவ்வொருத்தருடைய சுபாவ சம்ஸ்காரத்தையும் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல நான் பரமாத்மாவை நினைக்கணும், எந்த சுபாவம் இருக்கிற இடத்துல, எந்த சுபாவத்தினுடைய தொடர்புல நான் வரும் பொழுது நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுபாவத்தினால நான் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பரமாத்மாவினுடைய நினைவுல இருக்கணும். அவர்கிட்டே இருந்து அன்பை நான் அனுபவம் செஞ்சுட்டு இருக்கணும், அவர்கிட்டே இருந்து மகிழ்ச்சியை நான் அனுபவம் செஞ்சுட்டு இருக்கணும். இன்னொரு இடத்துல அங்கே அன்பு தேவைப்படுது, அங்கே மகிழ்ச்சி என்பது தேவைப்படுகிறது, அவர்களுக்கு நம்மிடமிருந்து தேவைப்படுகிறது. அந்த இடத்துல நான் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் எனக்குள்ளே பரமாத்மாவினுடைய அன்பை நான் அனுபவம் செஞ்சிருக்கணும்.
அங்க நானு மாஸ்டரா இருக்கேன், அங்க நானு தலைவனா இருக்கேன். எங்க வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறதோ, எங்க அறிவுரைகள் தேவைப்படுகிறதோ, அங்க அந்த சுபாவம் இருக்கு அப்படின்னா அங்கே நான் தலைவனாகிறேன். எந்த இடத்துல சுபாவம் என்பது தேவைப்படல அப்படின்னு இருக்கோ, எந்த ஒரு சுபாவத்தினால நான் பாதிக்கப்பட போகிறேனோ, எந்த ஒரு சுபாவம் என்பது என் மேல ஓவர் பவர் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியுதோ, அந்த இடத்துல நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் பரமாத்மாவினுடைய அன்பை, பரமாத்மாவினுடைய தொடர்பை, பரமாத்மாவினுடைய நினைவை நான் வந்து அங்க அனுபவம் செய்யணும். அந்த இடத்துல நான் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக நான் அந்த பாதிப்பு என் மீது தாக்கம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான முயற்சியை நான் செய்யணும். எல்லாவற்றையும் விடுவது, தியாகம் செய்வது, முழுமையாக விட்டு விடுவது. நான் தேகம், தேகம் என்ற உணர்வுல ஏற்படக்கூடிய அகங்காரம், இவற்றையெல்லாம் நான் தியாகம் செய்வது அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். எப்போ இந்த சம்ஸ்காரத்தை நான் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அந்த சமயத்திலேயே எனக்குள்ள தெய்வீக குணங்களான சரளத்தன்மை, ஈஸினஸ், தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு நிலையை என்னால அனுபவம் பண்ண முடியும். அப்பொழுதுதான் எந்த தடையும் இல்லாமல் எனக்குள்ளிருந்து அன்பு என்ற சக்தி என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவுக்கு அன்பு என்ற சக்தி என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்னால கொடுத்து கொண்டே இருக்க முடியுமோ, என் மூலமாக அன்பையும் மகிழ்ச்சியையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் பண்றாங்களோ, அவ்வளவுக்கு என்னுடைய நிலை என்பது உயர்ந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி.